வணக்கம், வெல்கம் டு ஹவுஸ்ஃபுல் ரிவ்யூஸ். இன்னைக்கு நாம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அமரன் மேஜர் முகுந்தோட பயோபிக் படத்தை தான் எடுத்து வச்சிருக்காங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். மேஜர் முகுந்த், மேஜர் முகுந்தோட பயோபிக் ஸ்டோரி தான் இந்த அமரன். நார்மலா பாத்தீங்கன்னா நிறைய பயோபிக் நம்ம வந்து எடுத்திருக்கோம், சில விஷயங்கள் எடுத்திருக்கோம். ஆனா அஃபிஷியலா ரொம்ப ஒரு ஒரு என்ன சொல்ல சென்டிமெண்டான ஒரு விஷயம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நார்த் சைட்ல வந்து மேக்சிமம் வந்து இந்த ஆர்மியோட மிலிட்ரி மேனோட பயோபிக் நிறைய ஒவ்வொன்றா இருக்கும். பட் தமிழ்நாட்டில், அதாவது நம்ம கோலிவுட்ல எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரேர். எனக்கு தெரிஞ்சுதான், எனக்கு என்னோட இதுல வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன். சப்போஸ் ஏதாவது இருந்தால் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு இந்தியன் ஆர்மி, ஒரு ஆர்மியில இருக்கிறவரோட அந்த பயோபிக்கை ஃபர்ஸ்ட் டைம் எடுத்தது வந்து எனக்கு தெரிஞ்சு நம்ம கோலிவுட்ல தான் நினைக்கிறேன். பட் ராங்கா இருந்தால் எனக்கு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த அமரன் கதையை பத்தி சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து ஒரு ஆக்ஷன் பேக்ட் வித் ட்ரூ சோல்ஜர் ஹூ கேவ் ஹிஸ் லைஃப் ஃபார் அவர் கண்ட்ரி. ஸோ இதுதான் இதோட லைன். ஸோ அதோட அவரோட கேரக்டர், அந்த 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 ஸ்ட்ரக்சர், ஸோ அதை வந்து கரெக்டாக வந்து சிவகார்த்திகேயன் வந்து அப்படியே ஃபிட் ஆகிருக்காரு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த சில சீக்வன்ஸு, அவர் பண்ண சில விஷயங்கள், அந்த திரைக்கதையாக பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்ச ஒரு 8 இடத்துல வந்து கூஸ் பம்ப்ஸ் இருக்குது. அதே மாதிரி நான் சில இடத்துல எமோஷனாக நான் அழுதுருக்கேன். ஒரு மாதிரி எனக்கு ஒரு மாதிரி மன சங்கடமாச்சு. எப்போல்லாம் ஆச்சு அப்படின்றத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதாவது பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு சீக்வன்ஸு, அந்த சிவகார்த்திகேயன் அவர் வந்து இன்ட்ரோ பண்ணி அந்த இடத்துல அவரை நிற்க வச்சு அந்த சொல்கிற சீனில், அந்த ஃபஸ்ட்டு சீனில் ஒரு ஒரு விஷயம் நடக்கும். அது ஒரு வேற மாதிரி இருக்கும். அப்பயே எனக்கு அந்த எமோஷன் இருந்தது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு இடத்துல வந்து ஒரு ஆர்மி ஃபீல்டில் ஒரு இடத்துல ஒரு ஒர்க் நடக்கும். அதாவது அந்த டைமில் அவர் சொல்லுவோம், 44 இஸ் சூசஸ் யூ, யூ கேனாட் ஏபிள் டு சூஸ் திஸ் கம்பெனி அப்படி சிட்டா கம்பெனி சொல்லிட்டு சொல்கிற அந்த விஷயமாகட்டும், அதெல்லாம் வந்து செமையாக இருந்தது. அதாவது ஒரு பேட்ரியாட்டிக் மூவியாக இருந்தது, ஒரு செமையான மூவி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதில் வந்து இன்னொரு இடத்துல வந்து அவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருப்பாங்க. நீங்கள் ட்ரெய்லரில் பார்த்துருப்பீங்க, அச்சமில்லை அச்சமில்லைன்னு அந்த சாங் வர இடம், அந்த ஒரு அதெல்லாம் வந்து வெறித்தனம் சொல்லும் போதே எனக்கு ஒரு மாதிரி கூஸ் பம்பாக இருக்குது. ஆனால் செமங்க படம் வந்து, நீங்கள் படம் அந்த அதை வந்து கதையாக பார்க்க, நான் படம் பார்க்கும்போது அப்படியே அவர் முகுந்த் அவரோட லைஃப்பில் நம்ம அந்த இடத்துல அவர் பக்கத்தில் நின்று பார்க்குற மாதிரியே அந்த ஃபீலை வந்து சிவகார்த்திகேயன் கொடுத்துட்டாரு. ஸோ அதே மாதிரி ஆக்டிங் வைஸ் அல்டிமேட் பண்ணிட்டாரு. பட் என்னவாக இருந்தாலும் அந்த கேரக்டர் அவர் எடுத்து உள்வாங்கி அந்த இடத்துல நம்மளை அவர் ஞாபகப்படுத்தி வச்சது தான் சிவகார்த்திகேயன் பண்ண வெரிய பெஸ்ட் விஷயம். எனக்கு தெரிஞ்சு சிவகார்த்திகேயனோட பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் மூவி அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அமரன் தான். ஸோ எனக்கு நிறைய படங்கள் எனக்கு தெரிஞ்சு இப்போ தான் நான் வந்து சிவகார்த்திகேயனை ஓகே, சிவகார்த்திகேயனா நடிக்க முடியும், இவரால் இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ண முடியுன்ற நம்பிக்கை எனக்கு வந்து அந்த ஒரு ஃபீல், ஒரு ப்ரௌட் மூமெண்ட், எங்கிட்டேயும் ஒரு ஆள் இருக்கான், எங்க கூடயும் ஒரு ஆள் இருக்கான் அப்படின்ற ஒரு ஃபீல் வர வச்சுது. ஸோ அதுக்கப்புறம் என்னங்கிட்டனா, இதில் வந்து ஃபஸ்ட்டு அந்த கதையை சூஸ் பண்ண நம்ம ராஜ்குமார் பெரியசாமி அவரை வந்து நம்ம பாராட்டணும். ஆக்சுவலாக வந்து அந்த 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 கதையை எடுக்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும். ஸோ அதை எடுத்து அழகாக ப்ரெசென்ட் பண்ணது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சாய் பல்லவி, அவங்களோட ஆக்டிங் நம்ம சொல்லவே வேணாம், இதில் அவங்க அழகாக வாழ்ந்துருக்காங்க ரபேக்காவா. ஸோ அதே மாதிரி வந்து ஜிவி பிரகாஷ் நீங்களாம் வேற லெவல். தயவு செய்து நீங்கள் படம் பண்ணுறீங்களோ இல்லையோ தயவு செய்து மியூசிக் பண்ணுங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரு எல்லா இடத்துலையும் ஒரு ஃபீல், அதாவது அந்த ஒரு ஸ்டன்ட் சீக்வன்ஸ் ஆகட்டும், அந்த ஒரு AK-47 ஷூட்டிங் ஒரு சீக்வன்ஸ் வரும், அந்த சீக்வன்ஸில் மியூசிக் எது AK-47 ஷூட்டிங் அந்த ரெண்டு மியூசிக்கும் சேர்ந்து ஒரு பண்ண ஒரு, அதாவது அட்ரினல் ஃபயர் அப்படியே அந்த இடத்துல நம்மளே போய் கூடயே போய் அப்படியே ஏய் சுற்றப்போகிறாங்க யாரா எதிர்ப்பா காப்பாற்றணும் எப்படி காப்பாற்றுறது. ஸோ அந்த ஃபீலை கொண்டு வந்து கொடுத்தது ரொம்ப 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 தேங்க்ஸ். ஸோ அதே மாதிரி கேமராமேன் வந்து அவரும் வந்து DOP அல்டிமேட்டு, நமக்கு என்ன தேவையோ, நமக்கு என்ன காட்சிப்படுத்தணும், நம்ம மனசில் எது வந்து கனெக்ட் ஆகும் அப்படின்றத அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி படங்கள் எடிட்டரும் தான், எது வேணும் எது வேணாம் எங்கே கட் பண்ணணும் அப்படின்றது. எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆர்மி லைஃப்பில் இவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது, இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் இருந்தாலும்
இந்த மாதிரி படங்கள் ஒரு நிறைய படங்கள் வந்து நம்மளோட தேசத்தோட பேட்ரியட்டிசம் இந்தியன் பேட்ரியாட்டிக் அந்த ஒரு அவங்களோட ரெஸ்பெக்ட் கொடுக்கறதுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு படம் வந்து நம்ம நிறைய வந்து நம்ம கோலிவுட்டில் பண்ணணும். அதே மாதிரி இதே நம்ம நார்த் இந்தியனில் இந்த படம் பண்ணுறதுக்கான சான்சஸ் எனக்கு தெரிஞ்சு நம்ம கடமைப்பட்டிருக்கோம். கோலிவுட்ல நம்ம இதை பண்ணியே பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி நிறைய வீரர்கள் இருந்த வீரர்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு படத்தை நம்ம எல்லாருமே இந்த மாதிரி ஒரு படம் பண்ணணும். எல்லாரும் அவங்க லைஃப்லேருந்து ஒரு விஷயத்தை நம்ம கற்றுப்போம். இவரோட விஷயத்துலேருந்து கற்றுக்கினது என்னன்னு யூ டிசர்வ் அதாவது வந்து நாட்டுக்காக உழைக்கணும், நாட்டுக்காக இருக்கணும், நாட்டுக்காக காப்பாற்றணும், நாட்டுக்காக போராடணும், நாட்டுக்காக உயிரை விடணும் அப்படின்ற அந்த ஒரு அந்த ஒரு ஃபோக்கஸ். அதே மாதிரி நான் எடுத்த ஒரு முடிவு என்னை நம்பி ஒருத்தவங்க எங்கள் என்னை நம்பி ஒரு டீம் வருதா அதுக்கு முன்னாடி நான் தான் இருக்கணும். ஸோ அந்த ஒரு விஷயம்லாம் வந்து அந்த கேரக்டரைசேஷன் மிஸ்டர் முகுந்த் அதாவது மேஜர் முகுந்த் அவருக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ். நாங்கள் இப்போது நீங்கள் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க, இந்த டைமில் நாங்கள் இந்த இடத்துல இந்த இந்தியாவில் ரொம்ப சந்தோஷமாகவும் குதூகலமாகவும் இந்த தீபாவளிக்கு நாங்கள் இருக்கிறதுக்கான நிறைய மிலிட்ரி மேன்ஸ் காரணம், அதில் நீங்களும் ஒரு காரணமாக இருக்கீங்க. தேங்க்யூ, ஒரு சல்யூட், ஜெய்ஹிந்த் அதையும் நான் சொல்லணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கதை வைஸு லொக்கேஷன் வைஸு அதெல்லாம் சூப்பர். அதாவது வந்து அதே மாதிரி கமல் சார், கமல் சாரை பற்றி சொல்லணும். இந்த கதையை எடுக்கிறதுக்கு அவருக்கு எனக்கு தெரிஞ்சு அவருக்கு அவர் ஒரு விஷனர், அதாவது கண்டிப்பாக அதை வந்து நல்ல அழகாக கதையை எடுத்துகிட்டு போயிருக்காரு. ஸோ அந்த கதையை எப்படி எடுக்கணும் அவனுக்கு கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து இந்த கதையை சொல்லும் போது அவர் ஒரு விஷுவல் ஓடி இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக இதை கான்ஃபிடென்ட்டாக பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக சிவகார்த்திகேயன் ஓடி இருக்கு, அவர் போட்ட மெனக்கடல் கண்டிப்பாக சிவா ப்ரோ, சிவகார்த்திகேயன் ப்ரோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இது வந்து ஒரு பெஸ்ட் மூவியாக இருக்குது. தயவுசெய்து கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக இனிமேல் நிறைய 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 ஃபேமிலி, நிறைய ஃப்ரெண்ட், நிறைய ரசிகர்கள் கண்டிப்பாக இனிமேல் உங்கள் படத்தை கண்டிப்பாக பார்க்க ஆரம்பிப்பாங்க. அதில் நானும் ஒரு ஆளாக இருப்பேன் நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த கதையை வந்து இந்த கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ்லாம் நல்லா ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி மனசு உடஞ்சிட்டேன், என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ அது வந்து ரொம்ப எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் அந்த 10-15 minutes சுத்தியமாக அந்த அவர் அந்த உண்மையாக அதாவது நம்ம ஒட்டுமொத்த மக்களும் அந்த இடத்துல தியேட்டரில் எனக்கு தெரிஞ்சு பார்த்த எல்லாருமே அந்த ஒரு சொட்டு கண்ணீர் விடுறாங்க பார்த்தீங்களா. இதுதான் இந்த படத்தோட வெற்றி உண்மை. ஸோ கண்டிப்பாக ஒருத்தன் வந்து நமக்காக போராடி இருக்கான், நமக்காக ஒரு விஷயம் பண்ணியிருக்கான் அப்படின்னு அந்த ஒரு செகண்ட் நினச்சும் போது ஒரு சொட்டு தண்ணி வருது பார்த்தீங்களா, கண்ணீர், அந்த கண்ணீர் விலை வந்து அதை வந்து சம்பாதிச்சிருக்க திரு சிவகார்த்திகேயன், ராஜ்குமார் பெரியசாமி, ஆர்கேஎஃப் ஃபிலிம் மேக்கர், அப்புறம் வந்து கமல்ஹாசன் சார், ஸோ இவங்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ் ஃபார் திஸ் மூவி, எனக்கு ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ் நமக்கு. எனக்கு ஒரு எந்த ஒரு ரொம்ப ஒரு ஓவர்வெல்மிங்காக ஒரு ஃபீல் இருக்குது. இந்த வீடியோ வந்து நான் இதோட முடிச்சுட்டு நான் பேச முடியல என்னால். இனிவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் இந்த மாதிரி கோலிவுட்டில் இந்த மாதிரி ஒரு ஆர்மியோட படத்தை பயோபிக் ஏதாவது எடுத்திருந்தால் நான் மிஸ் பண்ணி தான் எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தயவுசெய்து இந்த எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஹவுஸ்ஃபுல் ரிவ்யூஸ், ஜோஷ், பாய்.